சீனாவின் நான்கு ஆய்வு கப்பல்கள் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பை அண்மித்த பகுதியில் நங்கூரமிட்டுள்ள காட்சிகளே இவை. ஷியன்ஹாங் 3, ஷியன்ஹாங் 1, யுவான்வாங் 3, டாயான் ஹாஹோ ஆகிய நான்கு ஆய்வு கப்பல்களே நங்கூரமிட்டுள்ளன. ஷியன்ஹாங் என்ற பெயரை கொண்ட இரண்டு கப்பல்களும் டாயான் ஹாஹோ கப்பலும் சமுத்திர ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான வசதிகளுடன் கூடிய கப்பல்களாகும். யுவான் 3 ஆய்வு கப்பலின் மூலம் செயற்கைக்கோள் ஏவுகணை மார்க்கங்களை கண்டறிய முடியும். ஷியன்ஹாங் 1 கப்பல் இலங்கையின் தென்மேற்கு 90 East Ridge என அழைக்கப்படுகின்ற இடத்தில் நங்கூரமிட்டுள்ளதை செயற்கைக்கோள் தரவுகளினூடாக அறிந்து கொள்ள முடியும். ஷியன்யாங் ஹாங் 3 கப்பல் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நங்கூரமிட்டுள்ளது. யுவான் 3 கப்பல் இலங்கையின் தென்கிழக்கு கடலுக்கு அப்பால் 14 நாட்கள் நங்கூரமிட்டுள்ளது. டயான் ஹாஹூ என்ற கப்பல் இலங்கைக்கு தெற்கே நங்கூரமிட்டுள்ள காட்சிகளே இவை. சீன கப்பல்கள் இதன் பொருட்டு சஞ்சரிக்கின்றன. எதிர்வரும் 2 வாரங்களில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை இந்தியா பரிசோதிக்க உள்ள நிலையில் குறித்த 4 சீன கப்பல்களும் இந்து சமுத்திரத்தில் நங்கூரமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனை அண்மித்த சம்பவம் கடந்த மார்ச் 11 பதிவானது. அன்றைய தினம் இந்தியா அக்னி 5 எனும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ஒடிசா மாநிலத்தின் அப்துல் கலாம் ஏவுகணை தளத்தில் இருந்து பரிசோதித்திருந்தது. இந்திய பாதுகாப்பு ஆய்வு அபிவிருத்தி ஒன்றியத்தினர் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பரிசோதித்ததுடன் இதன் வெற்றி தொடர்பில் பாரத பிரதமரும் மகிழ்ச்சி வெளியிட்டிருந்தார். அக்னி 5 ஏவுகணையின் ஊடாக பல்வேறு இலக்குகளை ஒரே சந்தர்ப்பத்தில் தாக்க முடியும். அக்னி 5 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை பரிசோதிக்கப்படுகின்ற போது ஷியன்ஹாங் கப்பல் விசாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு அப்பால் 480 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிட்டிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் நிலைப்பாடு. வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக விமானங்கள் பறக்க இந்தியா தடை விதித்துள்ள நிலையில் சீன கப்பல்கள் இந்து சமுத்திரத்துக்குள் பிரவேசித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏப்ரல் 3 48 மணித்தியாலங்களுக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக பறப்பதற்கு இந்தியா குறித்த தடையை விதித்துள்ளது. இதனிடையே ரத்னாகர் என்ற ஆய்வு கப்பலை சீனாவின் ஆய்வு கப்பல்கள் நங்கூரமிட்டுள்ள கடற்பகுதி கருகில் இந்தியா நங்கூரமிட்டுள்ளமையும் விசேட அம்சமாகும். இந்திய கடற்படையினர் ஒரே சந்தர்ப்பத்தில் 11 நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய பெருங்கடலில் நிலைநிறுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 3 தசாப்தங்களின் பின்னர் இந்தியா தனது நீர்மூழ்கி கப்பல்களின் திறனை வெளிப்படுத்தும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இலங்கை தனது கடற்பரப்புக்குள் ஆய்வு கப்பல்கள் பிரவேசிப்பதற்கு தடை விதித்திருந்த நிலையில் பின்னர் அந்த தீர்மானம் மாற்றம் பெற்றதை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஷியன்ஹாங் ஆய்வு கப்பல் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரியிருந்த நிலையில் இலங்கை அந்த தடையை அறிவித்திருந்தது. இதேவேளை கொழும்பு சர்வதேச விமான நிலையம் ஹம்பாந்தோட்டை துறைமுக அபிவிருத்திக்கு சீன ஒத்துழைப்பு வழங்கும் என பிரதமர் தினேஷ் குணவர்தனவை மேற்கோள் காட்டி சீன ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் சீன பிரதமருக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பானின் நிதியுதவியுடன் கொழும்பு விமான நிலைய விஸ்தரிப்பு பணிகள் இடம்பெறவிருந்தாலும் இலங்கை இறையாண்மை கடன் செலுத்துவதை தவறவிட்டதால் அந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இதற்கமைய நேற்று நடைபெற்ற இலங்கை சீன பிரதமர் சந்திப்பில் குறித்த அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு சீனா ஆதரவு வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பாரிய இருதரப்பு கடன் வழங்குனரான சீனா நாட்டின் வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதற்கு ஆதரவு அளிப்பதாக கூறியதாக பிரதமர் தினேஷ் குணவர்தனவை மேற்கோள் காட்டி சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது.